நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெட்டிங் யூ டு பிளானிங் அஸ்ட் சென்னையோட பெரிய கல்யாணம் எல்லாம் இங்கிருந்து ஆரம்பிக்க போகுது. இது தமிழ் கல்யாணம் இல்ல, அவங்க ஸ்டைல் ஆந்திரா கல்யாணம். கலர் கலரா வேணும் அத்தானே. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் கோகுல் கிருஷ்ணா பேசுகிறேன், ஆஹா கல்யாணம் படத்துறை டைரக்டர். ஆஹா கல்யாணம் வந்து பேன் பாஜா பாரத்னு ஹிந்தியில் வந்த படத்தோட தமிழ் ரீமேக். இது யஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிறாங்க. யஸ்ராஜ் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற முதல் தமிழ் படம் இது. ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஃபீல் ஸோ பிளஸ் டு பி பார்ட் ஆஃப் இட். நாயின் சார் வந்து அதுதான் இந்த படத்தில் சக்தி அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து பேசிக்கலாக ஒரு வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வர ஒரு பையன், அண்ட் லைஃப்பில் ஒரு ஆம்பிஷனே கிடையாது, அண்ட் ரொம்ப ஒரு கேர் ஃப்ரீ ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஒரு யங் காலேஜ் பாய். நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், படிக்க போகிறேன்னு சொல்லி ஏமாத்தினது பார்த்தாதா? ஐ இஸ் அ வெரி இன்னோசென்ட் ஹைப்பர் கை ஹூ ஹாஸ் வெரி பிக் ட்ரீம்ஸ் பட் டசன்ட் நோ ஹவு டு அச்சீவ் இட், டசன்ட் நோ ஹவு டு பிளான் இட். And like when it comes to Shruti, Shruti also have a lot of dreams, but she has a plan, she knows how to achieve it. So I think that's the difference between Shakti and Shruti in this film. Idhuvarikum en life naan plan panna padi da poiterukku inimelo appo. So I'm playing Shruti Subramaniam's role. She's a Tamil ram, but you know, she's been brought up in a locality, in a community where there are a lot of North Indians as well. To sum it up, you know, just to give you the gist of how she is, she's this enthusiastic girl with so much zeal to her, a go-getter in life, very confident and very sorted, you know, but there's also a fun side to her. Her energy and her vibe, you know, her vibrancy and spontaneity are I think the highlight of her character. நீ என்ன பண்ண போற? Wedding planning. கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கு. சாப்பாடு, பந்தக்கால், மேளதாளம், டெக்கரேஷன், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம்ல. இந்த பிசினஸ் நம்ம ஊருக்கு செட் ஆகுமா? யாருக்கும் புரியாது. மொபைல் போன், MP3 கம்ப்யூட்டர் இது புரியுதுல? நான் சொல்றது என்ன, கல்யாணம் தானே. Film first when Yashraj people, everybody with director Gokul, everybody came to you know, by then I didn't see the original, so they gave me a DVD and they asked me to watch the film Band Baja Bharat. I went back home and then I watched the film. Initially before watching the film I was not very sure because it's a Hindi film and it was a remake, so I was just thinking what do I do, and then I saw the film and then I decided this is the film I'm going to do because I just love the film, the way it is, the characterization, so many things about the film I really love. Wedding you to planning us. சென்னையோட பெரிய கல்யாணம் எல்லாம் இங்கிருந்து ஆரம்பிக்க போகுது. இது தமிழ் கல்யாணம் இல்ல, அவங்க ஸ்டைல் ஆந்திரா கல்யாணம். கலர் கலரா வேணும் அத்தானே. ஓகே. இந்த படம் வந்து ரீமேக், ஒரு யூஸ்வல் ரீமேக் கிடையாது இது. ஏன்னா இது ரெண்டு வெட்டிங் பிளானர்ஸ் பற்றி ஒரு படம், அண்ட் இது ஸோ வெட்டிங் பிளானர்ஸ்னு சொல்லும்போது நிறைய கல்யாணங்கள் வச்சு இங்கே நம்ம ஊர் கல்ச்சருக்கு நிறைய கல்யாணங்கள் அடாப்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டே இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட் ஸ்கிரிப்ட், அண்ட் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் இது, ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு டூ திஸ் ஃபிலிம் ஹியர் இன் தமிழ். நீங்கள் ரெண்டு பேரும் பாய் அண்ட் கேர்ள் ஃபிரெண்ட்? எனக்கு அவளை பிடிக்காது. மவனே டேய், அவளுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. லவ் லொட்டு லொசுக்கு பயங்கர காம்ப்ளிகேஷன். அவ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டா. சச்ச பார்ட்னர் அவ்வளவுதான். பார்ட்னர் இல்ல, பிசினஸோட நம்பர் 1 ரூல், ஃபைனான்ஸும் ரொமான்ஸும் ஒன்று சேர முடியுமா? இன் மை ஹெட் ஐ எம் நாட் டூயிங் எனி கம்பேரிசன்ஸ் பிகாஸ் ஃபார் மீ ஐ ஹவ் ஸ்டார்டட் வித் அ க்ளீன் ஸ்லேட் இன் மை மைண்ட். ஐ ஹவ் ட்ரீட்டட் திஸ் கேரக்டர் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் பாசிபிள், ஆஸ் நியூ ஆஸ் பாசிபிள். யூ நோ, ஃபார் மீ த ஸ்டோரி லைன் டு த டயலாக்ஸ் எவ்ரி திங், ஐ மேட் ஷூர் தே கம் அவுட் டு மீ ஆஸ் 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 அ ஃப்ரெஷ் நியூ ஸ்டோரி, ஸோ ஐ குட் ஜஸ்டிஃபை இட் யூ நோ கம்ப்ளீட்லி. வாணி கபூர் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணோம். ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி அவங்க சூப்பராக ஒரு சூப்பர் பர்ஃபார்மர் அப்படின்னு தெரிஞ்சது, அண்ட் அவங்க ஹிந்தியில் ஆல்ரெடி சுதேசி ரொமான்ஸ் ஒரு படம் பண்ணிட்டாங்க, அண்ட் தமிழில் இது அவங்களோட ஃபஸ்ட்டு படம். ஒரு ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே இருக்காது, ஒரு டிப்பிக்கல் தமிழ் பொண்ணு மாதிரியே இருப்பாங்க, அண்ட் இந்த கேரக்டருக்கு அகைன் அவங்க எடுத்துக்கிட்ட ஹார்ட் ஒர்க் வந்து இப்போ சூப்பர். ஏன்னா ரெண்டு பேரும் போட் நானி அண்ட் வாணி வந்து அவங்க லாங்குவேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அதை மெனக்கெட்டு கற்றுக்கிட்டு, இன்ஃபேக்ட் அவர் நானி வந்து அவர் ஓன் வாய்ஸில் தான் இந்த படம் டப் பண்ணியிருக்காரு.
I have grown up watching Tamil films, and Tamil cinema has become a reason for me to get into film industry, because I'm a huge fan of Mani sir, I'm a huge fan of Kamal sir, and after watching my film Veppam and Nani, the kind of love and appreciation Tamil cinema has given me, I just developed a bond with everybody, with the people, with the industry, with everybody. I developed a bond because so much love and appreciation I didn't expect out of Veppam and Nani, because Veppam had so many actors in the film. I was just one among them. Nani, I was just only there for half an hour. With such little work, so much appreciation, I started having a bond with everybody, with all of you. The language was the toughest part for me, which would have been difficult for me to emote in the right manner if I wasn't very confident with the language. So, ரெண்டு பேரும் வந்து ஆக்சுவலி இது ரெண்டு பேருக்கும் ஒரு டெய்லர் மேட் ரோல் மாதிரி, அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ்க் ஃபார் அ பெட்டர் காஸ்ட். மியூசிக் டைரக்டர் தரன். தரன் வந்து ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் ஹி ஹேட் ஒன் யூனிக் ஃப்ரெஷ்னஸ் ரைட் ஃப்ரம் பாரிஜாதம்லேருந்து இப்போ போடாப்புடி வரைக்கும் ஒரு யூனிக் ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் இது வந்து ஐ வுட் போல்லி சே தட் தரனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படம் அவர் மியூசிக் கொடுத்துருக்காருன்னு. கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான், ஏன்னா சவுத் இண்டியன் வெட்டிங் அப்படின்னு சொன்னாவே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு செட்டியார் வெட்டிங் இருக்குது, முதலியார் வெட்டிங் இருக்குது, பிராமின் நான் பிராமின் வெட்டிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஹிந்தி மூவிக்கு வந்து இந்த பேன் பஜா பாரத்க்கு எப்படி ஒரு நார்த் இண்டியன் மியூசிக் ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த மாதிரி தான் இதுக்கு சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் மியூசிக் இந்த படத்துக்கு மெயினாக தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு தேவையான சில சாங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயம். ஸோ அது சேலஞ்சிங்காக தான் இருந்தது. சினிமோட்டோகிராஃபர் லோகநாதன் ஸ்ரீனிவாசன் சார், அவர் வந்து இஸ் அ பிக்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. அவர் மலையாளமில் உஸ்தாத் ஹோட்டல் பண்ணியிருக்காரு, இப்போ தமிழில் ரெண்டு மூணு படம் பண்ணுறாரு, அண்ட் அது தவிர நிறைய ஆட்ஸ் அண்ட் தெலுங்கு ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஹி வாஸ் அ பிக்கஸ்ட் சப்போர்ட், ஏன்னா அந்த படம் வந்து ஃபுல் ஆஃப் கலர்ஸ், அண்ட் அந்த கலர்ஸ் வந்து நம்ம கண்ணில் அடிக்காமல் அட் த சேம் டைம் ஒரு ரியல் ஸ்பேஸை கேப்சர் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட் இது, அண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் ஹி இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்லர் ஆஃப் மை சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். வெட்டிங் யூ டு பிளானிங் அஸ்ட். ஆர் கல்யாணம் ஃபிலிம் ப்ராமிசஸ் அ நைஸ் 2 hours ஆஃப் கிளீன் ஃபன். இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் ரொமான்ஸ் அண்ட் ஃபன், அண்ட் இன் ஆல் திஸ் டென்ஷன்ஸ் அண்ட் சோ மச் ஹீட் அரவுண்ட் இன் யூனோ எவ்ரி டே வி சி த நியூஸ் பேப்பர் இன் ஆல் திஸ் இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கனெக்ட் வித் எவ்ரி திங் அண்ட் ஜஸ்ட் ஹாவ் சம் கிளீன் ஃபன் ஃபார் 2 hours, தென் ஆஹா கல்யாணம் இஸ் அ ஃபிலிம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃப்ரேம் டு த எண்டிங் ஃப்ரேம், இட் ஜஸ்ட் ஃபன் அண்ட் இட் வில் ஹாவ் you'll have a smile on your face and you'll go out with a good feel out of theater. I'm sure about that. இது உங்க கல்யாணம், உங்க லைஃபோட பெஸ்ட் டே, உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான். ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம், ஆஹா கல்யாணம். எப்போ ஆரம்பிக்க போற? என்ன கேரண்டி? முழுங்க பச்சி சத்தியமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படத்தோட இயக்குனர் ஜெய் பேசுறேன். ஆந்திரா மெஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கும் இதுக்கும் நேரடியான சம்பந்தம் எதுவும் கிடையாது, பட் இதில் வர்ற 4 கேரக்டர்ஸோடைய பயணம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு தளங்களை அவங்க நோக்கி போக வைக்குது. ஒரு சின்ன சம்பவம் நடக்குது, அதை நோக்கி இவங்க பயணப்படுற விஷயந்தான் வந்து இந்த படத்தோட கதை. ஒரு ஆட் இண்டஸ்ட்ரியில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ண ஒரு பெரிய டீம் வந்து இது ஃபிலிமில் வந்திருக்காங்க. ஸோ அந்த அவங்க எனக்கு ஸ்கிரிப்ட் நேரேட் பண்ணதை விட ரொம்ப அழகாக பிக்சர் வந்திருக்கு. ஜெயோட லாஸ்ட் 5 இயர்ஸாக நிறைய கார்பரேட் ஃபிலிம்ஸ், ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரேப்போல ஆந்திரமெஸ் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஆரம்பித்தா நான் தான் சினிமோட்ராஃபர்னு சொல்லி ஃபஸ்ட்டே டிசைட் பண்ண ஒரு விஷயம். ஜெய்யுக்கும் எனக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்குது இந்த படத்தை எப்படி ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதுலலாம். முதல்ல நான் இது கொஞ்சம் யோசிச்சேன் பண்ணுறதுக்கு, ஆனால் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் பெயிண்டர்ன்றதுன்னா எனக்கு கொஞ்சம் இதாச்சு. ஸோ
ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல் டேஸ்ட் இருக்கவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அவர் என்ன மாதிரி நினச்சாரோ அதை ஒரு எவ்ரி ஃப்ரேம் ஒரு ஒரு நாளும் அந்த ஷெட்யூல் நடக்கிறப்ப எல்லா நாளுமே அது வந்து ரொம்ப அழகாக அது இது பண்ணாங்க. ரிச்சி வந்து ஆந்திரா மெஸ் டேர்ம்ஸில் சொல்லுன்னா ஒரு பருப்பு பிடி மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கேரக்டர். அது இருக்கிறதும் தெரியாது இல்லாததும் தெரியாது, அது பாட்டில் அது வேலையை காமிச்சு கரெக்டாக போயிடும். ஆஃப் கம்மிங் அவே ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாலு பேர் வந்து எப்படி அவங்கள லைஃப் வந்து ட்ரான்சிஷன் ஆகுது அப்படின்னு ஒரு ட்ராவல் ஸ்டோரி. ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுற ட்ரீம். அது ஒரு மத்தியானம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த நாள் காலையில் ஏழி மார்னிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே எனர்ஜியோடு அந்த டீம் இருந்தது. ஸோ டே நைட் அந்த டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் அந்த ஆடில் வந்து ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஒர்க் பண்ணதுனால எல்லாம் பர்ஃபெக்ஷன் பார்த்து பண்ணவங்க. இந்த படத்தை ஸ்பீடாகவும் பண்ணாங்க, அதே நேரத்தில் ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காங்க. இதில் மெயின் ஆஸ்பெக்ட் அப்படின்னா அந்த ட்ராவல், இதுக்குன்னா இதில் ஃபுல்லாக நாங்கள் பண்ணுற ட்ராவலில் நீங்கள் பார்க்க போகிற லொக்கேஷன்ஸ்லாம் வந்து இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். புதுசாக நாங்கள் பண்ணியிருக்கோன்னு நான் சொல்ல விரும்பலை, வித்தியாசமாக நாங்கள் பண்ணியிருக்கோன்னு நான் சொல்ல விரும்பலை. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அஷுக்கு இந்த டிவி வந்துச்சா? இல்லை பாஸ். ஆந்திரா மெஸ் ஏன் எல்லாருமே டைட்டில் கேட்குறாங்க? ஆந்திரா மெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இன்னொன்று ரொம்ப கேட்சியான விஷயம், ஃபுட் ரிலேட்டட் இது எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஆந்திரா மெஸ் ரொம்ப பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த படத்துக்கு ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒரு ஸ்பைஸை வந்து டினோட் பண்ணுற மாதிரி, ஒருத்தன் பயங்கர காரசாரமாக இருப்பான், ஒருத்தன் வந்து ஒரு புளிப்புத்தன்மையோடு இருப்பான், ஒருத்தன் வந்து ஸ்வீட்டாக இருப்பான். ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் வந்து அதில் டினோட் பண்ணுறோம். சினிமாவில் வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கல, தியேட்டர் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு ஆசை, சரி நம்மளும் பண்ணலான்ட்டு. ஸோ அப்படி தான் நான் வந்தேன் இந்த துறைக்கு. கேரக்டர்ஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட். இப்போது டீசரில் பார்த்தோம்னா அப்போ வந்து நமக்கு தெரியுது வந்து யூஸ்வல் படம் மாதிரி இருக்காது, டெஃபினட்டாக வந்து வித்தியாசமாக இருக்கும். எனக்கும் ஒரு சேலஞ்சிங் ரோல் கொடுத்துருக்காரு, அண்ட் ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ் டு ஹிஸ் சாய்ஸ். ஓனாய் மாட்டு குட்டிக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆந்திரா மெஸ். டோட்லி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். தேங்க்ஸ் மிஸ் ஜெய் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஆஃபீட்டான ஒரு அட்டெம்ப்ட். ஐ திங்க் எவ்ரிபடி வுட் லவ் திஸ் மூவி. கண்டிப்பாக இந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமையார், எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காருங்கிற அந்த சந்தோஷம் ரொம்ப நான் ரசித்தேன். உங்களுடைய இலக்கிய ஆர்வம், வண்ண நிலவனை பற்றி பேசினாலும் அவர் பக்கம் பக்கமாக பேசுகிறாரு, வண்ணதாசனை பற்றி பேசினாலும் பக்கம் பக்கமாக பேசுகிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பாடல் நான் எழுத போனேன், நங்கூரக்காரி நங்கூரக்காரி அப்படிங்கிற ஒரு வரியை வந்து ஓப்பனிங்காக போட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு வரையும் அவர் வந்து தேடல், இது வந்து ஒப்பேத்தலாம் அப்படின்னு நம்ம, இல்லை சார் இது வந்து மியூசிக்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இல்லை இல்லை வேணாம் எனக்கு வந்து இதில் வேறு ஒரு ஐடியாவாக நம்ம புது வார்த்தையாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா வார்த்தைகளையும் வந்து அவர் செதுக்கி எடுத்தார். அதான் சொன்னோன்னு ஜெய் சொன்னாங்க, எங்கே போட போகிறோம் அப்படின்னா பிரசாத்தில் போட போகிறோம், பிரசாத்தில் போட போகிறோமா? ஆனால் பிரசாத்தில் போட போகிறீங்கன்னு சொன்னால் நம்ம ட்ரெய்லர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இன்னொரு படம் ஓடுனே, அதுக்கு தான் கிளாப்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளது போடுவோம். ஆக்சுவலாக அதோடு நம்மளது நல்லா இருக்கணும், இல்லை இல்லை நம்மளது எல்லாம் நல்லாயிருக்கும், அதில் ஒரு ஹீரோ தான் வராரு, இதில் நிறைய ஹீரோ வராங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்ல. மனுஷனுங்களை ரெண்டே டைப்பு தான் மிச்சு, ஒன்று புத்திசாலிங்க ஒன்று முட்டாளுங்க. புத்திசாலிகளுக்கு எப்பப்பாரு எது மேலாரு டவுட்டு, ஒரே கன்ஃபியூஷன். ஆனால் நம்ம மாதிரி முட்டா பசங்க கீரம்பாரு, நோ டவுட், ஒன்லி கான்ஃபிடன்ஸ். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் இவங்களோட ட்ராவல் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதான் கதையே, ஒரு சின்ன சம்பவம், அதை அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும்
இதுக்கு நடுவில் அந்த நாலு கேரக்டர்ஸ் வந்து சந்திக்கிற மனுஷங்க, அவங்களுக்கு நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள். ஸோ இவங்க முடிவாக இங்கே இந்த கேரக்டர்ஸில் வந்து எங்கே கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது தான் விஷயம். ஆந்திரமெஸ் ஒரு நல்ல காமெடி படம். டைரக்டர் ஜெய் வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. மோரோவர் ஃபஸ்ட் நாள்லாம் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. கூப்பிட்டு சொன்னார் நல்ல கூலாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி கேமராமேன் மகேஷ், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. டோட்டல் டீம் எல்லாருமே வந்து ஒரு நடிக்கிற மாதிரியே ஒரு இது பதிலும் தெரியாது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் அவுட் புட் கிடைக்கிறதுக்கான கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது என்னோடய ஃபஸ்ட் படம், இஸ் மை ஃபஸ்ட் டைம் ஐம் கெட்டிங் இன் டு ஃபிலிம்ஸ். இதுக்கு முன்னாடி பேசிக்கலி நம்ம தியேட்டர் ஆக்டர் மாற்றி, ஏன்னா இன்ஃபேக்ட் ஒர்க் ஃபார் த சேம் தியேட்டர் குரூப். இந்த படம் பற்றி பார்த்திங்கன்னா, இட்ஸ் ஐ திங்க் நான் நிறைய தமிழ் படம் பார்த்துருக்கேன், நிறைய இங்கிலீஷ் படம் கூட பார்த்துருக்கேன். த ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எக்ஸலன்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு ஜெயும் முகேஷும். த வே தேவ் அண்ட் த வே ஜெய் நரேட்டட் த கேரக்டர் டு மீ, அந்த கேரக்டர் கேரக்டர் சேது பற்றி சொன்னார். I was so amazed by the vision that he had for this character. So, very impressed. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ், நம்மளை பத்தி நியூஸ் வந்திருக்கு. இப்போ எதுக்கு சிரிச்சிங்க? நம்ம டென்மார்க்கே தாண்டி போயிட்டோம், இன்னும் ரெயின் குண்டாவே தானல. பாஸ், நீங்க கேட்ட டிவி கட்டிச்சு பாஸ். சத்தம் போடாதரா, சைலண்டா ஷூட்டிங் போயிடலாம். ஒரு வாக்கி ஜானர்ல நாங்க அந்த படத்தை ட்ரை பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த டீம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அட்வர்டைஸிங்லேருந்து வந்தவங்க. ஸோ அட்வர்டைஸிங்லேருந்து வரப்போ கொஞ்சம் வேறு ஏதாவது ட்ரை பண்ணும், லெட்ஸ் டூ இட் சம்திங் டிஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற இதில் சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஈவன் ப்ரொடியூசர் வந்து ஹீஸ் ரன்னிங் அண்ட் ஏஜென்சி, ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ பிரெயின் ஸ்டார்ம் பண்ணப்போ சரி ஓகே ஒரு வாக்கி மூவி பண்ணலாம், விச் இஸ் நியூ டு தமிழ் சினிமா அப்படின்ட்டு. நான் முதல்ல மயக்கமன்னு ஒரு படத்தில் நடித்தேன், அதுக்கப்புறம் வல்லனில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஜெய் சார் சொன்ன மாதிரி வந்து எங்க எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து ஒரு ஆந்திரா மெஸ் டேர்ம் இருக்குது. ஜெய் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அவர் ஒரு விஷயம் ஒன்று சொன்ன போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில், சக்ஸஸ் கம்ஸ் டு த வாக்கியஸ்ட் பீப்புள் அப்படின்னு. ஸோ இந்த டீமில் இருக்கிற எல்லாமே பயங்கர வாக்கி தான் நினைக்கிறேன், அண்ட் படமும் அவுட் புட் அப்படி தான் இருக்குது. ஸோ எனிவே உங்களோட சப்போர்ட் ஃபார் திஸ் வாக்கி ஃபிலிம், தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட் மூவியாக இருக்கும்னு டெஃபினட்டாக நம்புகிறேன். வித் ஆல் சப்போர்ட் அண்ட் காட்ஸ் பிளஸ்ஸிங். படம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குறை, இங்கே ஹீரோயின் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கேட்டிங்க, உங்களுக்கே இப்படி இருக்குன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆந்திரா மெஸ் குழு நம்ம போயிட்டு சாப்பிட்டு வரும்போது ரொம்ப திருப்தியாக வெளியே வருவோம். அதே மாதிரி இந்த ஆந்திரா மெஸ் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு ரசிகனும் திருப்தியாக வெளியே வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க, எல்லா சாப்பாட்டில் இருக்க எல்லா அரிசியும் நசுக்கி பார்க்க முடியாது. நான் ஒர்க் பண்ணேன் இந்த 10 days, அந்த ஷெடியூல் ஃபினிஷ் பண்ண வரைக்கும் நான் பார்த்தது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தமிழ் சினிமாவில் அழகான அற்புதமான படங்கள் வரிசையில் இந்த ஜெய் பண்ண படம், இந்த படம் இருக்கும் லைப்ரரியில். கூப்பிட்டு
கில் தோட்டம் மூலிகை வாசம் நெருஞ்சமானோ நீ பாடும் கீதம் பௌர்ணமீரவு பலி விழும் காடு புத்தையடி பாடு உன் கூட பொடிநட இது போதும் எனக்கு இது போதுமே
அஞ்சாவது நம்பர் பிளாட்ஃபாரத்தில் அஞ்சாவது படிக்கட்டு இதுமாரி இதுதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். இங்கே நான் முதல்ல வந்தால்
நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிப்பேன், நீ முதல்ல வந்தா நீ இதே மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிக்கணும், புரிஞ்சுதா? தாமி ஹிந்தி இங்கிலீஷ் வச்சுக்க வேண்டியதானே, மொக்க பேசு மாப்பிள்ள. சுதந்திர குடி, ஏன் திமுக குடி அதிமுக குடின்னு பேர் வச்சுக்க மாட்டீங்களா? அரசியல் வேணா. God has created chemistry in their hearts. என்ன கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தானே தெரியும். ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளைய ஒரு பொம்பளை அடிக்கிறதா ரொம்ப தப்பு. கிறுக்குத்தனமான சாகசங்கள் தான் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கெல்லாம் பைப்பேறி வருவோம் டி பாக்க. நீ செருப்பு சத்தத்தை கூட கண்டுபிடிச்சிடுறா, நான் வந்தாலே உனக்கு தெரிஞ்சிருது. பவர் ஸ்டார் மாதிரி நீ ஒரு பவுடர் ஸ்டார் மாப்ள. கண்ணு இருக்கிறாம்பள எங்கனாலும் இருக்கான், மனசு இருக்கிறாம்பள எல்லா இடத்துலயுமா இருக்கான். ஒவ்வொருத்தையும் சாமி, பொம்பளைங்களை திட்டுறதே ஒரு ஃபேஷனா வச்சுட்டு அலையிறீங்களா? நீ எப்படி இருக்கணும் ஒருவாடி பாத்துக்கவா. அசிங்கமா இருந்தா விட்டுருவியா? எவனா உசுர விட்டுருவானா? நான் பாத்துக்கிறேன் கொடி, கண்டிப்பா வந்துருவல்ல. வந்துடுறா. கொடி வெயிட் பண்ணுது சார், ஓடும் சார்.